Hi friends, welcome to Tilaha Home. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் போகிறதுக்கு அப்புறம் ஆல்ரெடி வந்த பிம்பிள் மார்க் அப்புறம் டார்க் ஸ்பாஸ் இதெல்லாம் போகிறதுக்காக சூப்பராக மூணு ஹெர்பல் ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போகிறோம். ஹெர்பல்னு சொல்லி நம்ம கடையில் எதுவுமே வாங்க வேண்டாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஹெர்பல் யூஸ் பண்ணி தான் சூப்பராக நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக்குக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை. வெத்தலை பார்த்திங்கன்னா நம்ம விசேஷ நாளெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிடுவோம்ல, அதுக்கப்புறம் அந்த வெத்தலை நம்ம வீட்டில் யாரும் போட மாட்டாங்க அப்படின்னா அது அப்படி காய விட்டுருவோம்ல. இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் வெத்தலை யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டுருங்க. இந்த வெத்தலையில் வந்து நிறைய வந்து மருத்துவ குணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா சிலவங்களுக்கு ரொம்ப வலிக்கும் அந்த பிம்பிள்ஸ் வந்த இடம். இந்த மாதிரி வலி அதிகமாக இருக்கிற பிம்பிள்ஸ்லாம் டக்குன்னு வந்து அந்த அமுங்கி போயிடணும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த வெத்தலை ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே வந்து ட்ரை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெத்தலை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதனால ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்கிற வேண்டாத எண்ணெயெல்லாம் இது எடுத்துரும், அதனால் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் வெத்தலை ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெத்தலையில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, எந்த வெத்தலை கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெத்தலை எடுக்கும்போது கொஞ்சம் பிஞ்சு வெத்தலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப மெச்சூர்டான வெத்தலையோட இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்து பிஞ்சு வெத்தலையில் தான் கிடைக்கும். ஸோ வெத்தலையோட காம்பை எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பன்னீர் வாட்டரோ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள். கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கிற அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் ஃபேஸ் பேக்குக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கிற வெந்தயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெந்தயம் இருந்தால் வெந்தயம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட வெந்தய கீரை கிடைக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயம் எடுத்திங்கன்னா வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சு மறுநாள் காலையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஊர்ன அந்த வாட்டரையும் கூட நீங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த அந்த வாட்டரை வந்து நீங்கள் தலைக்கி கூட வாஷ் பண்ணி குளிக்கலாம். டேண்ட்ரஃப்லாம் போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த வேண்டாத எண்ணெயெல்லாம் எடுத்துருவோனால ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு மறுநாள் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த வேண்டாத அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக தயிர் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து எப்பவும் போல் கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஞ்சள்னாலே கிருமி நாசினி தான், நம்ம ஃபேஸில் இருக்கிற வேண்டாத கிருமியெல்லாம் எடுக்கிறதுக்கு. அதனால் நான் எல்லா பேக்லேயுமே வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன். நார்மல் மஞ்சள் தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து கலர் கொடுக்கும். கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து கலர் கொடுக்காது, அதனால் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா பிம்பிள்ஸ்லாம் போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த முகத்தில் வந்து வயசான மாதிரி சுருக்கம்லாம் விழுலாம், அதெல்லாம் போகிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மூணாவதாக ஃபேஸ் பேக்குக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா புதினா. கண்டிப்பாக நம்ம எல்லா வீட்லேயும் புதினா இருக்கும். இந்த புதினாவில் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் வந்து என்ன பண்ணணும்னா பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துருக்கோம், ஆல்ரெடி வந்து பிம்பிள்ஸையும் வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து புதினா யூஸ் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் ஒரு பேக் போட்டு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். புதினாவை ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணி அதில் இருக்கிற மண் தூசிலாம் எடுத்துட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச அந்த புதினாவிலதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஃபேஸ் வந்து வெயிலில் போயிட்டு வந்துட்டு கருத்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த கருமையெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் கூடவே எப்பவும் போல் கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேக்காக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா பிம்பிள்ஸ்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூக்கு கிட்டலாம் பிளாக் ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க, கருப்பு கலரில் புளி புளியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு கூட இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணும். இதுவும் எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் போடலாம். ஸோ மறக்காமல் மூணு பேக்கும் போட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.